4 கோடி ரூபாய் பணம் சிக்கிய விவகாரம் தொடர்பாக பாஜக பொருளாளரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் பாஜக பொருளாளர் சேகரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியும் எழும்பூர் சிபிசிஐடி அலுவலகத்தில் சேகர் ஆஜராகவில்லை. விசாரணைக்கு வருமாறு சம்மன் அனுப்பியும் எஸ்ஆர் சேகர் ஆஜராகாததால் கோவையில் வீட்டுக்கு சென்றது சிபிசிஐடி போலீசார் சென்றிருக்கிறார்கள். சிபிசிஐடி டிஎஸ்பி சசிதரன் தலைமையிலான அதிகாரிகள் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஏப்ரல் 6 தேதி தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த சூழலில் இந்த விவகாரம் தொடர்பாக பாஜக பொருளாளரிடம் தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பாஜக பொருளாளர் சேகரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். சிபிசிஐடி அலுவலகத்தில் எஸ் ஆர் சேகர் ஆஜராகாத நிலையில் விசாரணைக்கு வருமாறு அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. சம்மன் அனுப்பியும் எஸ் ஆர் சேகர் ஆஜராகாததால் கோவை வீட்டிற்கு சென்றிருக்கிறது சிபிசிஐடி போலீசார். சிபிசிஐடி டிஎஸ்பி சசிதரன் தலைமையிலான அதிகாரிகள் குழு எஸ் ஆர் சேகரிடம் தற்போது விசாரணை நடத்தி வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.